ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சூப்பராக இருக்கீங்க சேஃபாக இருக்கேங்கன்னு நினைக்கிறேன் எதுக்காக என்கிற சடன் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூ டேஸ் முன்னாடி இ பாஸ் ஒரு சூப்பரான அப்டேட் வர சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோவாக போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக இந்த அப்டேட் பற்றி ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க அது என்ன அப்டேட்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இனிமேல் தமிழ்நாடுக்குள்ளே டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக்ட் போறீங்கன்னா உங்களுக்கு வந்து இ பாஸ் உடனே இப்படி பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கப்படும் இதுக்காக வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா உங்கள் ஆதார் கார்டு இல்லாட்டி உங்கள் ரேஷன் கார்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணால் போதும் உங்களுக்கு உடனே வந்து இப்பா ஜென்ரேட் பண்ணி தரப்படும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க இதை பற்றின அப்டேட் வீடியோ வந்து நம்ம டூ டேஸ் முன்னாடியே போட்டோம் இதை பார்த்துட்டு சில நண்பர்கள் வந்து டெடிகேட்டடாக ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க நான் எதுக்கு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் மே மாதமே ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டுட்டோம் அதே சேம் ப்ராசஸ் தான் சில இடத்துல மட்டும்தான் மாற்றியிருக்காங்க அந்த சேஞ்சஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மற்றபடி எல்லா ஸ்டெப்பையும் நம்ம ஸ்பீடாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு மேபி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ கூட செக் பண்ணலாம் அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடச்சிரும் வாங்க என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வீட்டு விட்டு வெளியே இருப்பீங்க இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு இல்லாட்டி உங்கள் ரேஷன் கார்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் சப்போஸ் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஆதார் கார்டு இல்லாமலும் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் நான் சொல்ல போகிறேன் மேபி உங்ககிட்ட ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்

கேஸ் நீங்க இந்த ப்ராசஸ்ல எதாச்சும் வந்து மிஸ்யூஸ் பண்ணீங்க இல்லாட்டி தப்பான டாக்குமெண்ட் ஏதாச்சும் அப்லோட் பண்ணீங்க அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்க மேல சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு அவங்களே கிளியரா சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாரும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் கொடுங்க டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா கொடுங்க யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க மாட்டினீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆக்சிடென்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன் இ பர்சன் டைப் பண்ணிக்கலாம் டிஎன்இ பர்சன் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்கில் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் கேட்கும் உங்கள் மொபைல் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துருங்க இந்த இடத்துல இங்கே கொடுத்துருக்க நம்பரை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை வந்து இதில் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க ஓடிபி கொடுத்து உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாலை போக்குவரத்துக்கு ஒரு பாஸ் கொடுத்துருப்பாங்க இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாஸ் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க நாம் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க சாலை போக்குவரத்துக்கான பாஸை மட்டும் நான் அப்ளை பண்ண போகிறோம் அது மட்டும் தான் இமீடியேட்டாக அப்ரூவ் ஆகும் இப்போ புது அப்டேட்டும் அதில் தான் வந்திருக்கு அதனால நான் ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் கொடுக்குற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி இதுக்குன்னே ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ போட்டிருப்போம் அதில் வந்து நான் கரெக்டாக ஸ்லோவாக கொடுத்து காட்டியிருப்பேன் உங்களுக்கு அது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிடச்சிரும் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஸ்பீடாக இதில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ரீசனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இமீடியேட்டாக அப்ரூவல் கொடுத்தாலும் எல்லா ரீசனும் கொடுக்க மாட்டாங்க ஓன்லி எமெர்ஜென்சி ரீசன் அதாவது தவிர்க்க முடியாத காரணத்துக்கு மட்டும்தான் பாஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டுருக்காங்க அதனால் உங்களுக்கு இங்கே ஏதாச்சும் எமர்ஜென்சியாக ரீசன் இருந்துச்சுன்னா இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு டிராவல் ரேஞ்சு வந்து வித்தின் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கிறேன் வித்தின் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு உடனே வந்து பாஸ் அப்ரூவ் ஆகும் இந்த அப்டேட்னால அப்புறம் ட்ராவல் டேட்டு இதில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க நான் இதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பில் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டூக்குள்ளே போகும் இதில் உங்கள் ட்ராவல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருப்பாங்க இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இதுலேயும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட் போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க வித்தின் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்ததுனால தமிழ்நாடு இந்த இடத்தையும் இருக்கும் அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக் போகிறீங்கன்னு அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க உங்கள் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க எந்த அட்ரஸ் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எந்த தாலுக்கானு கேட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டெப் த்ரீ போகலாம் ஸோ ஸ்டெப் டூவில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்த அப்புறம் ஸ்டெப் த்ரீக்கு போயிடுச்சு ஸ்டெப் த்ரீயில் வந்து நான் வந்து எங்கள் கூட ரெண்டு பேசஞ்சர் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்க டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து உங்கள் கூட யார் ட்ராவல் பண்ண வராங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து இங்கே கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துக்கோங்க நான் இப்போ சப்மிட் கொடுக்கல ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்காக தான் ப்ராசஸ் பண்ணேன் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் மாதிரி கேட்பாங்க நான் வந்து அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் போகிறேன் அப்புறம் வந்து எந்த விதமான தவறான டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணலை எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு டிக்ளரேஷன் மாதிரி கேட்பாங்க அதில் ஒரு வார்னிங்கும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எதாவது தவறான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருந்திங்கன்னா அவங்க மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு அதனால கரெக்டான டாக்குமெண்ட் கொடுத்துருங்க நம்பர்லாம் மாற்றி கொடுத்துட்றீங்க அந்த டீடெயில்ஸும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமீடியேட்டாக வந்து இ பாட் ஜென்ரேட் ஆகி டவுன்லோட் ஆகிடும் இதே ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்லோவாக பண்ணியிருப்போம் அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே இருப்பீங்க உங்களுக்கு வந்து கையில் ஆதார் கார்டு இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படி இருக்கவங்களுக்கு எப்படி ஆதார் கார்டு வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படி டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதை சப்மிட் கொடுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு இ பாஸ் உடனே ஜென்ரேட் ஆகிடும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோன்னு பயப்படாதீங்க அப்ளை பண்ண எல்லாருக்குமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உடனே வேறு ஜென்ரேட் ஆகிடும் வெயிட் பண்ணவே தேவையில்லை இப்போ வாங்க நம்ம ஆதார் கார்டு எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் குரோமில் டவுன்லோட் ஆதார்னு டைப் பண்ணுங்கள் டவுன்லோட் ஆதார்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்கு ஃபஸ்ட் லிங்கில் எட்டு ஆதார்ன்னு சொல்லிவிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நீங்கள் என்ன கிளிக் பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் இந்த கொடுத்துருக்காங்கல்ல இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து டவுன்லோடு ஆதார் கொடுத்துட்டீங்கன்னா இப்படி ஒரு வெபேஜ்குள்ளே வந்துடும் இங்கே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க சப்போஸ் நீங்கள் ஆதார் கார்டு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா யாருக்காவது கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டு இங்கே டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே கொடுக்குற கேப்சா வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ஆத்தென்டிகேஷன் கேட்பாங்க நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்திங்கன்னா உங்கள் கேமரா ஓப்பன் ஆகிட்டு ஃபோட்டோ எடுத்துடும் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது உங்கள் கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சர்வே மாதிரி கேட்பாங்க அந்த சர்வே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஆதார் வந்து பிரிண்ட் ஆகி உங்களுக்கு புது ஆதார் கார்டு வேணுமான்னு கேட்பாங்க அதெல்லாம் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ண அப்புறம் வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஆதாரில் என்ன நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ண அப்புறம் உங்கள் ஆதார் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் அவ்வளோந்தான் ப்ராசஸ் நீங்கள் வேணால் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இல்லைனா இந்த மெத்தேடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பாத்துருப்பீங்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சிக்கினா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாம கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இ பாஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே குடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒன்லி ஃபார் எமெர்ஜென்சி ரீசன் பண்ணா இன்னும் குடுத்துட்டு இருக்காங்க ஈ பாஸ் பாத்தின என்ன அப்டேட்டா இருந்தாலும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலைன்னு சொல்லிட்டு இந்த லாக்டவுனோட ஃபர்ஸ்ட் லே உங்க கேட்டா சொல்லிருந்தேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு அப்டேட் எல்லாட்டி ஒரு ப்ளாக் வீடியோ இந்த ரெண்டு ஏதாவது ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை டேக் கேர்